தலை குனிந்து என்னை பார், தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கின்றேன். புத்தகம். ஸோ இன்று நாம் எடுக்க போற பாடத்திற்கு பொருத்தமான ஒரு வாசகம் இது. இது நம்முடைய கலாம் ட்ரீம் அகாடமி சேனல். ஸோ இந்த சேனல் மூலமாக உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது நான் உங்கள் தோழி அனு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற பாடப்பகுதியை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் ஞாபகம் வரலாம். அது என்ன குறளா இருக்கலாம்? எண்ணும் எழுத்தும் கண் என தகும். ஸோ எண்களும் எழுத்துக்களும் ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களை போன்றது. ஸோ இது எதை அடிப்படையானது? கல்வியை அடிப்படையானது. ஸோ கல்வியின் சிறப்பு குறித்து, உலகத்தில் சிறந்த செல்வம் கல்விதான் என்பது குறித்து ஒரு பாடலைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இயல் 5 7 வகுப்புல இருக்க கவிதை பேழை அழியா செல்லும் என்கின்ற ஒரு செய்யுள் பகுதியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நாம பாடத்துக்குள்ள போகலாம். பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக எல்லா வகையான செல்வங்களையும், அவங்களுடைய உழைப்பு எல்லாமே தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக செல்வங்களை சேர்த்து வைப்பது தான் அவங்களுடைய அயராத உழைப்புக்கான முக்கிய காரணமாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட செல்வங்கள் என்ன ஆகலாம்? ஒரு நாளடைவில் களவு போகலாம், அதாவது திருடு போகலாம், இல்லை அழிந்து போகலாம், இல்லை செலவாக ஆக குறைந்து போகலாம். ஆனால் பெற்றோர் தம் குழந்தைகளுக்கு கல்வியை செல்வமாக சேர்த்து வைத்தால் அது ஒரு நாளும் அழியாது, குறையாது. அதனுடைய மென்மை, அதனுடைய சிறப்பு மேலும் 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 வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அழியாமல் வளரக்கூடிய சிறந்த செல்வம் எதுனா அது கல்வி செல்வம் தான். ஸோ அந்த அழியாத கல்வி செல்வத்தை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த பாடல் நாலடியார் பாடல். ஸோ நாலடியார் என்பது 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதில் 400 வெண்பாக்கள், அதாவது 400 பாடல்கள் இருப்பதனால இதனை நாம 4x400 என்று சொல்வோம். அது மட்டும் இல்லை, 4x400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது நாலடியார். ஸோ நாலடியாருக்கென்று தனி ஆசிரியர் கிடையாது, சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நூல் தான் நாலடியார். இதில் 400 பாடல்கள், அதாவது 400 வெண்பாக்கள் இருப்பதனால இதை 4x400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைக்கிறோம். திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்று 3 பால் பகுப்பு, பகுப்புனா பிரிவு. ஸோ அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்பு கொண்டது நாலடியார். அதனால தான் திருக்குறளுக்கு இணையாக நாலடியாரும் போற்றப்படுகிறது. ஏன்னா ஒரு பழமொழியே இருக்கு, 4x2 ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4x2 சொல்லுக்குருதி. 4 என்பது இங்கு நாலடியாரையும், 2 என்பது இங்கு திருக்குறளையும் குறிக்கிறது. அப்போ திருக்குறளும் நாலடியாரும் சிறந்த ஒரு நீதி நூல் என்றே சொல்லலாம். இவை இரண்டுமே 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ பாடலை பார்ப்பதற்கு முன்னர் 15 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கடுத்து நாம பாடத்துக்குள்ள போகலாம். 15 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் 18 நூல்கள் இருக்கும். அதில் 3 பிரிவு இருக்கிறது பாருங்க, அறநூல், புறநூல், அகநூல். அகம் புறம் என்பது வேற, அகம் என்பது 6 நூல், புறம் என்பது 1. அறநூல் என்பது நீதி கருத்துக்களை சார்ந்த 11 நூல்கள் உண்டு. ஸோ மொத்தம் அறநூல் 11, புறநூல் 1 12, அகநூல் 6, மொத்தம் 18. அட்லீஸ்ட் இதோட பெயர்களையாவது நாம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நாலடியார் அறநூல்கள் இப்போ படிக்கிறேன். நாலடியார், நன்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, திருக்குறள், முதுமொழி காஞ்சி, இது அறநூல்கள். 18 ஒரே ஒரு புறப்பொருள் சார்ந்த நூல், களவழி 40. ஸோ புறப்பொருள் சார்ந்த நூல் எதுன்னு கேட்டால் களவழி 40 கரெக்டாக சொல்லணும். அகநூல்கள்,
ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, கார் 40, திணைமாலை 150, ஐந்தினை 60 அல்லது கைநிலை. ஸோ இந்த 18ம் தான் 15 கீழ்கணக்கு நூல். அதில் நாலடியாரிலிருந்து வருகின்ற ஒரு பாடலை பார்க்க போகிறோம். இப்போ பாடலை 1-2 முறை வாசிக்கிறேன். வாசிக்க தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியம். வைப்பொழி கோட்பாடா வாய்த்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன பிச்சை மற்று அல்ல பிற சமண முனிவர். வைப்பொழி கோட்பாடா வாய்த்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன பிச்சை மற்று அல்ல பிற சமண முனிவர். அதாவது கல்வியின் சிறப்பை பற்றி, கல்வி எப்படி அழியாத செல்வம் என்று சமண முனிவர்களால் பாடப்பட்ட பாடல் இது. வைப்பொழி கோட்பாடா, வைப்பொழி என்றால் செல்வம் போன்று நாம் சேர்த்து வைத்தால் கூட, சொத்து மாதிரி செல்வம் மாதிரி நாம் சேர்த்து வைத்தால் கூட, கோட்பாடா ஒருவராலும் கொல்லப்படாது, யாராலையும் திருடிட்டு போக முடியாது. ஸோ செல்வம் மாதிரி கல்வியை நாம் சேர்த்து நிறைய படிச்சுட்டே இருந்தாலும் பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி கல்வி செல்வத்தை யாராலும் கொல்லப்படாது, கோட்பாடுன்னு நான் கொண்டு செல்ல முடியாது. வாய்த்தீயிர் கேடில்லை, சிலருக்கு வாய்ப்பு அளிக்கும்படி, சிலருக்கு வாய்க்கும்படி, வாய்த்தீர்னா சிலருக்கு வாய்க்கும்படி நாம் சொல்லி கொடுத்தால் கூட அது கேடில்லை, குறையாது. ஸோ மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுனால நம்முடைய அறிவு வளருமே தவிர, ஞாபகத்திறன் வளருமே தவிர அது ஒருபோதும் குறையாது. ஸோ வைப்பொழி கோட்பாடுனா என்ன, செல்வம் போன்று சேர்த்து வைத்தால் கூட கல்வியை செல்வம் மாதிரி சேர்த்து வைத்தால் கூட அது ஒரு நாளும் குறையாது, அதாவது யாராலையும் கொல்லப்படாது. அதே மாதிரி பிறருக்கு வாய்க்கும்படி, ஸோ மற்றவங்க சொல்லி கொடுக்குற வாய்ப்பு நமக்கு கிடைச்சி, ஸோ பிறருக்கு வாய்க்கும்படி நாம் சொல்லி கொடுத்தால் கூட, நம்ம சொல்லி கொடுக்கறதுனால நம்முடைய அறிவானது குறையாது. மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார், ஸோ மிகுந்த சிறப்புடைய எல்லா அதிகாரமும் ஆட்சியும் அதிகாரமும் சிறப்பும் உடைய அரசரால் கூட இதனை கவர்ந்து செல்ல முடியாது, திருடிட்டு போக முடியாது, அதிகாரத்தில் பிடுங்கிட்டு போக முடியாது எதை, கல்வி செல்வத்தை. எச்சம் என ஒருவன் மக்கச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ அதனால் ஒருவன், மனிதன் ஒருவன் தன்னுடைய மக்களுக்கு, குழந்தைக்கு எதை சேர்த்து வைக்கணும்னா கல்வி செல்வத்தை தான் கொடுக்கணும். பணத்தை சேர்த்து வைப்பதை விட அந்த குழந்தை தன் வாழ்க்கையில் முன்னேற, தன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள அவனுக்கு கல்வியை அளித்து விட்டால் அவன் அவனுடைய சொந்த காலில் நின்றுடுவான். ஸோ ஒரு மனிதனுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய சிறந்த செல்வம் கல்வி. ஸோ அதை தவிர விச்சைனா கல்வின்னு அர்த்தம். ஸோ விச்சை மற்று அல்ல பிற. ஸோ இந்த உலகத்தில் விச்சை மற்று, கல்வியை தவிர, கல்வியை போல மற்று என்பது ஓம உருபு. ஸோ கல்வியை போல சிறந்த செல்வம் வேறு இல்லை. இதுதான் இந்த பாடல் பொருள். இப்போ பாடல் தான் கொஞ்சம் படிக்க இதுவாக இருக்கும், ஆனால் பொருள் ரொம்ப எளிமையான பொருள் தான். இப்போ சொற்பொருள் பார்ப்போம். வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்பாடா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சை கல்வி. திரும்ப சொல்கிறேன், வைப்பொழி பொருள் சேமித்து வைக்கும் இடம், கோட்பாடா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சை கல்வி. சொற்பொருள் இப்போ பாடல் பொருள். கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது, ஒருவர்க்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது, மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது, ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும், மற்றவை செல்வம் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.